ஸ்ரீராமஜயம் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் வசனம் கிஷ்கிந்தா காண்டம் ஒன்பதாம் சர்க்கம் வாலிக்கும் தனக்கும் பகையுண்டான காரணத்தை சுக்ரீவன் ராமருக்கு தெரிவித்தல் சத்ரு சம்ஹாரனாகிய வாலி என்பவன் என் தமையன் பூர்வத்தில் அவனிடத்தில் எங்கள் தந்தை மிகவும் அன்பு பாராட்டி வந்தார் நானும் அவனிடத்தில் அவ்வாறே அன்பு பாராட்டி வந்தேன் எங்களுடைய பிதா இறந்த பிறகு மந்திரிமார் அனைவரும் இவன் மூத்தவன் என்று சொல்லி எல்லோரும் சம்மதிக்க வாலிக்கு முடிசூட்டி அவனை வானர்கள வானரர்களுக்கு அதிபதியாக்கினார்கள் தன்னுடைய முன்னோர்களை முன்னோர்களிடமிருந்து தனக்கு கிடைத்த ராஜ்யத்தை வாலி பரிபாலனம் பண்ணி வரும் நாளில் நான் அவனுக்கு அடங்கி அடிமை போலிருந்தேன் அக்காலத்தில் மகா பராக்கிரமசாலியாகிய துந்துபியின் மூத்த குமாரனான மாயாவி என்னும் ஓர் அசுரன் இருந்தான் ஒரு பெண் விஷயமாய் அவனுக்கும் வாலிக்கும் பெரும்பகை உண்டாயிற்று அவன் ஒரு நாள் இரவில் அனைவரும் அயர்ந்து நித்திரை செய்கையில் கிஷ்கிந்தைக்கு வந்து கோட்டை வாசலில் நின்று உறக்க கர்ஜனை செய்து வாலியை சண்டை கழைத்தான் தூங்கி கொண்டிருந்த என் தமையன் பயங்கரமான அந்த கர்ஜனையை கேட்டு கொஞ்சமும் செய்யாமல் எழுந்து வெகு வேகமாய் அவனை எதிர்க்க ஓடினான் மகா கோபாவேசனாய் அவ்வசு அசுரனை சம்ஹரிக்கச் சென்ற அவ்வாலியை அந்தப்புறத்து மாதன் அனைவரும் போக வேண்டாம் என்று தடுத்தார்கள் நானும் அவனை அடிபணிந்து தடுத்தேன் பலவானான பலவான வாதி எங்கள் அனைவரையும் உதறிவிட்டு வெளியே சென்றான் அவனிடத்தில் எனக்கிருந்த அன்பினால் நான் அவனை தொடர்ந்து சென்றேன் அவ்வசுரன் என் தமையனையும் என்னையும் தூரத்தில் கண்டவுடன் திகிலடைந்து ஓடத் தலைப்பட்டான் அங்கனம் பயந்து ஓடுபவனை நாங்கள் தூரத்தில் செல்லும்போது சந்திரன் உதயமாகி வழி நன்றாக தெரிந்தது அவன் ஓடி புற்களால் மறை மூடப்பட்டு உட்புக அரிதாய் வெகு ஆழமாய் பெரிதாயிருந்த ஒரு குகைக்குள் நுழைந்தான் நாங்கள் அக்குகையின் துவாரத்தில் சென்று நின்றோம் பகைவன் குகையில் புக புகுந்ததைக் கண்ட வாலி மிக கோபம் கொண்டு மெய் பதற என்னை பார்த்து சுக்ரீவா நீ இவ்விடத்தில் தானே வெகு ஜாகிரதையாய் இத்வாரத்தை காத்து கொண்டிரு நான் உள்ளே புகுந்து சத்ருவை சம்ஹரிக்கிறேன் என்றான் இதை கேட்டு வாலியை பின்தொடர்ந்து செல்ல எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று நான் இறந்து நின்றேன் அவன் மறுத்து என்னை தன்னுடைய பாதங்களை தொட்டு சுத்தியம் செய்ய சொல்லி தான் மாத்திரம் குகைக்குள் புகுந்தான் புகுந்த பின் நான் அவ்விடத்திலேயே ஒரு வருஷ காலம் காத்திருந்தேன் காத்திருந்தும் அவன் திரும்பி வராமையால் நான் எனது சகோதர வாஞ்சையால் அவன் மறித்து விட்டான் என்று பயந்து மிகவும் துயரமடைந்தேன் வெகு காலத்தில் அக்குகைக்குள்ளிருந்து இரத்த வெள்ளம் நுழைத்து கொண்டு மேலே கிளம்பி வந்தது அதை கண்டதும் நான் அதிக துக்கமடைந்தேன் அசுரர்கள் கர்ஜித்த சத்தம் என் காதில் விழுந்தது சண்டை செய்யச் சென்ற என் தமையனுடைய குரல் கேட்டிலது இந்த அடையாள அடையாளங்களால் நான் என் தமையன் மாண்டான் என்று எண்ணி மலை போன்ற பெரும் கற்பாறை ஒன்றினால் அக்குகையின் துவாரத்தை மூடிவிட்டு துக்காக் துக்காகிராந்தனாய் கிஷ்கிந்தை சென்று சேர்ந்தேன் இந்த செய்தியை நான் ஒருவருக்கும் வெளியிடாது மறைத்து வைத்திருக்கவும் மந்திரிமார்கள் எல்லாவற்றையும் அறிந்து ஒருங்குகூடி எனக்கு முடிசூட்டி வைத்தார்கள் நான் ராஜ்யத்தை வகித்து நீதியாய் ஆண்டு கொண்டிருக்கையில் வாலி அந்த அசுரனை கொன்றுவிட்டு கிஷ்கிந்தை வந்து சேர்ந்தான் நான் முடிசூட்டி அரசாண்டு வருவதை அவன் கண்டு கோபத்தால் கண்கள் சிவக்க எல்லாம் பிடித்து கட்டிவிட்டு என்னை பலவாறாக நிந்தித்தான் அவனை ஒருக்கத்தக்க வல்லமை எனக்கிருந்தும் என்ற மரியாதையால் அந்த பாபசெய்க்கு என் மனம் துணியவில்லை நான் அவனுக்கு தக்க மரியாதைகள் செய்து அவனை அடிபணிந்து நின்றேனாகவும் அவன் கோபத்தால் என்னை வாழ்த்தவும் இல்லை அருள் புரியவும் இல்லை இத்துடன் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் ஒன்பதாம் சர்க்கம் நிறைவு பெற்றது ஸ்ரீராம ராம 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 ராம